ஒரு இயற்கை மருத்துவ குறிப்பு என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க போவது கொய்யா மரத்தின் இலை. கொய்யா மரத்தின் இலையில் மிக அதிகமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. அதனை நாம் எவ்வாறு பயன்படுத்தி பயன்பெறலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதற்கு முன், இதுவரை ஜெரிஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஏனென்றால் இது போன்ற பல மருத்துவ குறிப்புள்ள வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்த்து பயன்பெறலாம். இன்று உள்ள காலகட்டத்தில் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கொய்யா பழத்தின் இலை மற்றும் பூ என அனைத்துமே மருத்துவ குணம் வாய்ந்தது என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படி தெரியாதவர்கள் இந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கொய்யா இலையில் புரதம், விட்டமின்கள் B6, கொலைன், விட்டமின் சி, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், துத்தநாகம் போன்ற சத்துக்களும், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆன்டி பாக்டீரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு போன்ற தன்மைகளும் கொய்யா இலையில் நிறைந்துள்ளது. இப்போது கொய்யா இலையை எவ்வாறு நாம் பயன்படுத்தி பயன்படலாம் என்பதை பற்றி பார்ப்போம். ஆண்களுக்கு விந்து உற்பத்தி குறைவாக இருந்தால் அவர்கள் கொய்யா இலையை தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க விட வேண்டும். பின் கொய்யா இலைகளை எடுத்து அந்த நீரில் சிறிது சர்க்கரை சேர்த்து டீ போல குடித்து வந்தால் ஆண்களுக்கு விந்துக்களின் உற்பத்தி அதிகரிப்பதோடு மற்றும் விந்துக்களின் தரமும் அதிகரிக்கும். குடிப்போதையில் உள்ளவர்களுக்கு போதையை உடனே தெளிய வைக்க கொய்யா இலையை சாப்பிட சொன்னால் உடனே போதையின் வெறி இறங்கிவிடும். உடல் பருமன் உள்ளவர்கள் கொய்யா இலையின் சாறை எடுத்து அதோடு கொஞ்சம் தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தால் விரைவில் உங்கள் உடல் எடை குறைவதை நீங்கள் பார்க்க முடியும். கொய்யா இலைகளை நாம் சாதாரணமாக வாயில் போட்டு மென்று தின்றால் வாயில் ஏற்படும் பல்வலி மற்றும் பல் ஈறு பிரச்சனைகள், வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் ஆகியவற்றை உடனே சரி செய்யும். கொய்யா இலையை டீ போல் செய்து குடித்து வந்தால் நமக்கு ஏற்படும் மூக்கின் அலர்ச்சி பிரச்சனைகள் குணமாகும். செரிமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் கொய்யா இலையில் டீ செய்து தொடர்ந்து குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிந்து செரிமானத்தை ஏற்படுத்தும். மீண்டும் மற்றொரு மருத்துவ குறிப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.